வருஷத்துல எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொடுத்துருக்குறோம். மெட்ரோ ரயிலே நாங்கள் தான் கொண்டு வந்தோம், தேஜஸ் ரயில் கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் அந்தியோதயா ரயில் கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் அவங்க யூபிஏ 1 யூபிஏ 2 இந்த நேரத்தில் என்ன ட்ரெயினை கொண்டு வந்தாங்கன்னு அவங்க கொஞ்சம் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ தேஜஸ் ரயில் எவ்வளோ வேகமாக மக்கள் பயணிக்கிறாங்க, அந்தியோதயா ரயில் இதே கோயில்பட்டியில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட கோயில்பட்டியில் நிற்கலை அப்படின்னு மரியாதைக்குரிய பியூஷ் கோயில்கிட்ட சொல்லும் பொழுது அது நிற்கிறதுக்கு உடனே ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மணியாச்சியோட 80 வட இந்தியாவுக்கு போகிற ரயில் நின்றுடுது, தூத்துக்குடிக்கு ஒரு ஷட்டில் ட்ரெயின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது உடனே கோரிக்கையாக வச்சு தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஷட்டில் ட்ரெயின் வரும், எங்களால் முடிகிறத தான் நாங்கள் சொல்கிறோம். நான் கேட்குறேன், இதே கனிமொழிகிட்ட கேட்குறேன், நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் எனக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல, இப்போ தான் எனக்கு தூத்துக்குடி மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கொடுக்க போகிறாங்க, ஆனால் வாரிசு என்ற அடிப்படையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு மிக விரைவிலே கிடச்சிருச்சு, 2 வாட்டி ராஜ்யசபா எம்பியாக இருந்து கொண்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாடோட பிரச்சனை இதே தூத்துக்குடி பிரச்சனையை எவ்வளவு எழுப்புனீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லாத்தோட நான் கேட்குறேன், தமிழிசையை இரக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். லட்சக்கணக்கில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அப்போ பெரிய நாடகம் ஒன்று ஆடினீங்க, ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுத்தா அவர் உடனே ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். சொந்த அப்பாட்ட கட்சி தலைவர் என்ற முறையில் கொடுத்துட்டு நாடகம் ஆடி ஒரு நாள் கூட ராஜினாமா செய்யலை. 1.5 லட்சம் பேருக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். அங்கே ஆனந்தி சசிதரன் அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க, 16 மே எல்லாரையும் கொண்டு சரண்டர் பண்ணுங்க, 2009 எல்லாரையும் கொண்டு சரண்டர் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் கனிமொழியோட வார்த்தைகளை நம்பி நான் போய் கர்ப்பிணி பெண்கள் ஏழை பெண்கள் எல்லாரையும் போய் சரண்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, மிக ஒரு கொடூரத்தை அவர்கள் இழுத்து விட்டார்கள் என்று அங்கே உள்ள பெண் அரசியல்வாதி பேட்டி கொடுத்தாங்க. இவங்க மனிதாபிமானத்தை பற்றி ஏன்ட்ட பேசுகிறாங்க? நான் ஒரு மருத்துவராக இருக்கும்போது காலகட்டத்துலேயும் சரி, ஒரு அரசியல்வாதியாக ஒரு சமூகவாதியாக இருக்கும்போது சரி, எவ்வளோ மனிதாபிமானத்துடனே இவங்க ஒன்று எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. தமிழிசையோட மனிதாபிமானம் உலகத்துக்கே தெரியும், தமிழிசை இயற்கையாகவே அதோட உள்ள இயல்புடையவள். ஆனால் இன்றைக்கி இவங்க மனிதாபிமானத்தை பற்றி இரக்கத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இரக்கம் உள்ளவர்கள் யார் இரக்கமற்றவர்கள். இலங்கையில் நம் சொந்தங்கள் கொல்லப்படும்போது இவர்களும் பதவி சுகத்தை அனுபவித்து கொண்டு இரக்கமற்றவர்களாக வீற்றிருந்தார்கள், தமிழகத்திலையும் சரி மத்தியிலையும் சரி என்பதை நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். அதுக்கு எனக்கு பதில் சொல்லட்டும். ரெண்டாவது, துரைமுருகன் வீட்டில் இவ்வளவு பிடிபட்டு இருக்கிறது, ஊழலை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள், இதற்கு என்ன காரணத்தை இவர்கள் சொல்கிறார்கள்? முதல்ல சொன்னாங்க சரி பழிவாங்கும் நடவடிக்கை, 10 லட்சம் தானே கிடச்சிதுனாங்க, அப்புறம் கட்டுக்கட்டாக கிடச்சிருக்குதுல்ல, இதுக்கு என்ன பதில்? அப்போ நீங்கள் கட்டுக்கட்டாக வச்சுருப்பீங்க, அதை யாரும் தேடக்கூடாது, வருமான வரித்துறை அதை பற்றி கவலையப்படக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஆக இப்படித்தான் இவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை துரைமுருகன் வீட்டில் கண்டெடுத்த, துரைமுருகனின் நண்பர் வீட்டில் கண்டெடுத்த பொருட்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அதே மாதிரி 2G வழக்கு இன்னும் முடியலை, 2G வழக்கில் நீராராடியா டேப்பிலேருந்து எல்லாம் நம்ம பார்த்தது தான், இன்னும் மேல்முறையீடு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் நேர்மையான ஒரு தலைவர், எந்த ஊழல் வழக்கும் இல்லாத ஒரு தலைவர், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே வந்திருக்கின்ற தலைவர். இவர்கள் எவ்வளவுதான் என்னை வேறு மாதிரி சித்தரித்தாலும் இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும், நான் இந்த தூத்துக்குடியில் இவங்க சொல்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை குற்றச்சாட்டுகளிலிருந்து தூத்துக்குடியை நான் விரிவுபடுத்த வேண்டும், தூத்துக்குடியை மேம்படுத்த வேண்டும், தூத்துக்குடி ஒரு தொழில் நகரமாக பரிமளிக்க வேண்டும், இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு. நான் நேத்தே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கூட்டத்தில் ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை காமிச்சேன், இங்கே உள்ள வாழையை வைத்து நான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம், வாழை நார் இங்கே வெறுமனே நான் பூ கட்டுறதை விடுத்து சேலை கட்டுவதற்கு வாழை நார் பயன்படுகிறது, அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வர முடியும். அதே மாதிரி பனைத்தொழில், இதை போன்ற பனைத்தொழிலை முழுவதுமாக மேம்படுத்த முடியும். மீன் தொழில், மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பிற்கு படகு போகும்பொழுது அங்கே குளிர்சாதன பெட்டிகள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லா தரப்பு மக்கள், ஐடி பார்க், இந்த பகுதி மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு வேண்டும், ஒரு ட்ரேட் சென்டர் வேணும். ஆக இவையெல்லாம் அவர்கள் என்ன தான் எதிர்பிரச்சாரம் செய்யட்டும், நான் இந்த தூத்துக்குடி மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அமித்ஷா இன்றைக்கி தான் வராருன்னா இது என்ன அர்த்தம்? நீங்கள் எத்தனை முறை இதுக்கு முன்னால் தூத்துக்குடிக்கு போட்டி போட வேண்டும் என்ற இன்டென்ஷன் இல்லாமல் எத்தனை வாட்டி வந்தீங்க? நான் மாநில தலைவராக பல முறை இங்கே வந்திருக்கிறேன், இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர்
தூத்துக்குடி வரும் அளவிற்கு இந்த தூத்துக்குடி முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்த தூத்துக்குடி இதே மாதிரி வெற்றி பெற்ற பின்பு அகில பாரதத்திலிருந்து எல்லாரும் இந்த தொகுதிக்கு வந்து, இந்த தொகுதியினாலே ஒரு எதிர்மறை பிரச்சாரம் இருக்குது, தூத்துக்குடியினாலே எதிர்மறை பிரச்சாரம் இருக்குது, அந்த பெயரை துடைத்திறந்து எங்கள் தூத்துக்குடி என்றால் வளமிக்க தூத்துக்குடி என்ற பெயரை வாங்குவதற்காகத்தான் நான் இங்கே போட்டி போடுகிறேன். நிச்சயமாக எவ்வளவு எதிர்மறையாக அவங்க பேசினாலும் நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக போவேன். மக்கள் எனக்கு வரவேற்பை தந்து கொண்டு இருக்கிறார்கள். தவறான பிரச்சாரம் என்ன கொடுக்கறத அவங்க தான் தடுத்தாங்க. இன்னைக்கு ஏழைகளுக்கு தானே கொடுக்குறாங்க. அதாவது காங்கிரஸ் திமுகவுக்கு அவங்க செஞ்சால் சரி, நாங்கள் 50 கோடி ஏழைகளுக்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு கொடுப்போம்னு சொன்ன உடனே சிதம்பரம் கேட்டார் இதுக்கு நிதி எங்கே இருக்குன்னு. இன்னைக்கு 2030க்குள்ளே ஏழைகளை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1971 அப்போது இந்திரா காந்தி சொன்னார் வறுமையை ஒழிப்போம், கரிபி அட்டாவோ அப்படின்னு ஒரு ஹிந்தி வார்த்தை பிரபலமாக இருந்தது. வறுமையை ஒழிப்போம், வெளியேற்றுவோம், வறுமையை வெளியேற்றுவோம் அப்படின்னு. இன்னைக்கு அப்போது அவங்க பாட்டி 1971 சொன்னது, 2030 தான் இவர் வறுமையை வெளியேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அப்போது பலமுறை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வறுமையை ஒழிப்பதில் எவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னொன்று சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் வங்கி கணக்கில் போடுவோன்னு. இந்த வங்கி கணக்கு எப்படி வந்தது? 40 கோடி வங்கி கணக்குக்கு மேலே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஏழைகளுக்கு வங்கி கணக்கு இருக்கணும்னு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதாவது ராகுல் காந்திக்கு ஏழைகளுக்கு வங்கி கணக்கு இருக்கக்கூடாது, அதே மாதிரி கனிமொழிக்கு ஏழைகள் புல்லட் ட்ரெயினில் போகக்கூடாது. என்ன புத்தின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி நீட்டு தேர்வை பற்றி ரத்து செய்யப்படும் என்று பொய்யை தெரிந்தே சொல்கிறார்கள். அது உச்சநீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பு. இதில் இன்றைக்கி 1000 மெடிக்கல் சீட்டு மோடி அரசு அதிகரித்திருக்கிறது, 500 போஸ்ட் கிராஜுவேட் சீட்டு அதிகரித்திருக்கிறார்கள், 30 மெடிக்கல் காலேஜ் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே இஎஸ்ஐ மருத்துவமனை மூலமாக மட்டுமே 100 மெடிக்கல் சீட்டு கிடைக்க போகுது. இவ்வளவு மருத்துவ உலகுக்கு இவ்வளோ செய்துக்கிட்டு நீட் வந்து உச்சநீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பு எல்லாத்தோட வேடிக்கை சிதம்பரம் சொல்கிறதான். நீட்டிற்கு ஆதரவாக அங்கே வழக்காடுனது சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள். இன்னைக்கு அவர் சொல்கிறாரு நீட்டை நாங்கள் தடை செய்வோம் என்று. நீட்டை தடை செய்வோம் என்று மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று தெரிந்தே ஏமாற்றுகிறார்கள். அதனால் என்னை பொறுத்த மட்டில் இன்று மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்பது எனது கருத்து.